இறைவனுக்கு நன்றி. நாங்கள் நிற்கிற முழுக்க முழுக்க காரணம் அவர் தான். கடவுள் எந்த கடவுள் இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே கடவுள் தான். அந்த கடவுள்னால தான் நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கடுத்தது நிற்கிற ஒரே ஒரு காரணம் நீங்கள் தான். அது டவுட்டே கிடையாது. நீங்களும் காலத்துக்கு சொல்லலாம், நானும் காலத்துக்கு சொல்லுவேன். நீங்கள் இருக்கிறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த லவ் எனக்கு தெரில, நிறைய இடத்துல நான் சொல்ல ட்ரை பண்ணுவேன், என்னால் சொல்லவே முடியாது. நீங்கள் நானாக இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லி. அது எப்போ நான் ஆசைப்பட்டுருக்கேன், நீங்கள் எல்லாம் என் இடத்துல நின்று பார்க்கணும், அந்த நீங்கள் கொடுக்குற அன்பு எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி. எனக்கு பேச நிறையா வர மாட்டேங்குது, எனக்கு கை காலாக நடுங்குது. எனக்கு தெரில, எனக்கு ட்ரீம் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னதான் நான் ட்ரீம் பண்ணாலும் இந்த இடத்துக்கு நான் வருவேனா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு எதாவது சம்மந்தப்பட்டது இருக்கணும் இல்லையா. நம்ம இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா, ஆர்ட்ஸ் படித்தா ஆர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை போவேன். இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் கம்பெனிக்கு நான் போவேன். ஆனால் நான் ஒரு நடிகனாகிறதுக்கு நான் என்ன பண்ணுங்கிறது நான் பண்ணவே இல்லை. எப்படிங்க வருவேங்கிறது என்னால் முடியல, ஆனால் என் கனவு இருந்துகிட்டே இருக்குது. அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி கொண்டு வருவேங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அந்த ஐடியா இல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் கொடுத்த அன்பால் இங்கும் போதே எனக்கு ரொம்ப 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 எனக்கு எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் காட்டுறனால தான் நான் இங்கே நிற்கிறேன். அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். 10 வருஷம் ஆச்சு நான் இந்த கனவை ஆரம்பித்து, 7 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்றைக்கி என் முதல் படம், என் படத்துக்காக இத்தனை பேர் வந்திருக்கேங்கிறத சொல்கிறது இதை விட பெருமை எனக்கு எதுவுமே கிடையாது. உண்மையிலே ஐ லவ் யூ ஆல். எவ்வளோ தாட்டி சொன்னாலும் பத்தாது, வந்து நின்றுட்டேன் இங்கே. நிற்க வச்சுட்டீங்க என்னை. எனக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு நான் ஒரு தியேட்டரில், நான் கோயம்புத்தூர் பையன்தான். கோயம்புத்தூரில் நான் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹீரோட என்ட்ரி இருந்துச்சு தியேட்டரில். படம் பார்க்கும்போது அவர் டான்ஸ் ஆடினார். அப்போது தியேட்டர் எல்லோரும் கற்றுனாங்க. நான் அந்த இடத்துல உட்காந்து நானும் ஆசைப்பட்டுட்டேனே, இந்த இடத்துக்கு எப்படா நான் வருவேன், என்னால் வர முடியுமா அப்படின்னு உங்களை மாதிரி உங்கள் இடத்துல இருந்து யோசித்தான் தான் ஒருத்தனா. இன்றைக்கி என்னை நிற்க வச்சுருக்கீங்க. அது எனக்கு எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரில. உண்மையிலே அங்கே நீங்கள் என் இடத்துல இருந்து பாருங்கள், இல்லைன்னா நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் புரியாது. அந்த லவ்வு புரிய வைக்கவே முடியாது. அந்த பாண்டு எனக்கு காட்டிட்டீங்க. நான் 1000 படம் பண்ணுவேன் தெரியாது, 100 படம் பண்ணுவேன் தெரியாது, ஒரு படம் பண்ணிட்டேங்க, வந்துட்டேன். நீங்கள் நிற்க வச்சுட்டீங்க, எனக்கு அது போதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இதை பிரித்து கூட சொல்லலாம், என்ன சொல்ல போகிறாய்க்கு முன், என்ன சொல்ல போகிறாய்க்கு அப்புறம், எப்படி நான் இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ விஜய் டெலிவிஷன் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில். உண்மையிலே அவங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் உள்ளே இருந்து என்னை வந்துட்டு என்னை, நான் ஸ்டார்லாம் கிடையாது, ஸ்டார் பேஸ் கிடையாது, எனக்கு செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு இது இல்லாத ஒரு வந்த பையன்தான். ஸோ என்னையும் மதித்து நான் நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி. ஸோ ஒரு காமெடி ஷோவில் அஸ்வினுக்கு என்ன வேலை? ஒரு காமெடி ஷோவில் ஒருத்தன் இப்படி வருவானா? அந்த ஷோவில் இன்றைக்கி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களை யாருனாலையும் நினச்சி பார்த்த முடியாது, நானும் நினச்சி பார்த்ததே கிடையாது. நீங்கள் பண்ண வச்சிட்டீங்க, அதுதான் உண்மை. அது காரணம் உங்கள் அன்பு. சிம்பிள், இதுதான் நடந்துச்சு. அந்த இடத்துக்கு குக் வித் கோமாளி வர இடத்துக்கு நிறையா நான் பண்ண சின்ன சின்ன மியூசிக் வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், காதல் ஒன்று கண்டேன், 3 சீன்ஸ், இதெல்லாம் பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த மூலியமாக தான் எனக்கு நான் குக் வித் கோமாளிங்கிற ஷோக்குள்ளேயே திரும்ப நான் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி கொடுத்தேன் விஜய் டெலிவிஷனுக்கு. ஸோ அங்கேருந்து எனக்கு பெரிய ஒரு ஷோவில் எனக்கு பெரிய பூஸ்டர்ஸாக, நீ வந்து நீ வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள், பிளெஸ்ஸிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷக்கிலாமாலேருந்து பட் சார், தாமு சார், இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அவங்க எனக்கு நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. அந்த ஷோவில் தான் அவங்க வந்து என்னை பார்க்குறாங்க. அந்த மனுஷங்க எதுக்கு என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், என்னை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளோ விழுந்தாலும் என்னை தூக்கி விட்டுட்டே இருந்தாங்க. அவங்க காட்டும் போது தான் ஓகே, நமக்குள்ளே ஏதோ நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, இது பட் சார் கட்டி விட்டார், நீ கண்டிப்பாக நீ வருவ, இது உன் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் கொடுக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்து நீங்கள் காட்டுற அன்பு பார்த்து அன்றைக்கி நான் முடிவு பண்ண நான் ஹீரோ ஆகிடுவேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கான கரெக்டான படம் கொடுக்கணும்னு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், நிறையா ரிஜெக்ஷன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன்.
அதை சொல்லி நான் திரும்ப நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே நான் அந்த பழைய இதை நான் சொல்ல விரும்பலைங்க. உண்மையிலே எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்களும் கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையில், எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வர முடியுங்க. ஈஸியாக வந்தால் எதுவும் நினைக்காதுங்க, அது உண்மை, அதை ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். உங்களை மாதிரி தான் நானும் அதே கஷ்டம் தான் நானும் பட்டேன். அதில் நான் என்ன ஸ்பெஷலாக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்னா, என் அப்பா அம்மா வந்து என்னை ரொம்ப செல்லமாக பார்த்துப்பாங்க. என்னை வந்துட்டு வீட்டு நாலு சுற்று விட்டு வெளியே போக விட்டதே கிடையாது, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே நான் அந்த ஒரு பேச அவ்வளோ ஈஸியாக என்னால் பேச முடியாத அளவுக்கு என்னை அப்படி செல்லம் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. என்ன அதை உடச்சிட்டு நான் வெளியே வரோங்கிறது அதுவே எனக்கு பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஜாப். அதை நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பா அம்மா கிட்டலாம் சண்டை போட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு சாரி, இன்றைக்கி நான் இங்கே வந்து நிற்கிற காரணம் அதுதான், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் நான் இங்கே. அண்ட் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் லைஃப்பில் திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். நல்ல நண்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒருத்தனை நம்புகிறேன், அந்த ஒருத்தனால தான் இங்கே நான் நிற்கிறேன், அதை நான் பெருமையாக சொல்லுவேன். இந்த கூட்டத்தில் எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கான். அண்ட் என்ன சொல்ல போகிறாய், இந்த படம் ரவி சார் நான் ஃபஸ்ட்டு அவர் தான் கூப்பிட்டு வாப்பா அப்படின்னாரு. இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க, என்னென்னா நான் படம் பண்ணுறேன் பண்ணல, நான் ஆர்டிஸ்ட், நான் ஆக்டர், நான் வந்து டேபிள் துடைக்கிறவன், குப்பை பொறுக்கிறவன், யாராக இருந்தாலும் சரிங்க, மனுஷன் வாழ்கிறது சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் வயிறு முட்டை எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சோறு போடுவாருங்க இந்த மனுஷன். அதுக்காகவே நீங்கள் தயவு செஞ்சு, அதுக்காக நீங்கள் அவர் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், எல்லாத்தையும் வயிறு நிறப்ப சாப்பாடு போட்டு அனுப்புவார். சார் உங்கள் ஆஃபீஸில் நான் எவ்வளோ வாட்டி சாப்பிட்டேன்னு எனக்கே எண்ணிக்கை இல்லை, அவ்வளோ சோறு போட்டிருக்காரு. நான் வீட்டில் மிஸ் பண்ண அத்தனை சாப்பாடும் இவர் நிறைய கொடுத்துருக்காரு அவர் ஆஃபீஸில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு சொல்லமான்னு தெரில, அவர் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தாரு, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். அதில் அவர் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு, பெரிய கம்பெனி ஆச்சே, அவர் என்ன கதை வேணான்னு சொல்லிட்டோம். எனக்கு தெரியும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவார், எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு கதை பிடிக்கலங்கிற விஷயத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்க முடியல. என்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேன், நீங்கள் எனக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க, உங்களை நான் ஏமாற்ற விரும்பலை. நீங்கள் ஒவ்வொரு காசும் சம்பாதிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு, அப்பா காசாக இருந்தாலும் சரி உங்கள் காசாக இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் காசு கொடுத்து பார்க்க வரீங்க. வந்து உங்களுக்கு நான் என் ஆசைக்காக சும்மா வந்து ஏதோ ஒன்று விஷயத்த கொடுத்துட்டு எனக்கு போக விருப்பம் இல்லை. அப்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு அவ்வளோ பெயின் அப்போது ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவரோட வைஃப் ஒரு என் லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஆட்கள், யாருனே தெரியாத ஒருத்தங்க எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து நம்மளை தள்ளிவிடுவாங்க இல்லையா, கடவுள் உருவத்தில், கடவுள் எங்கேயோ ஒரு இந்த இடத்துல இங்கேருந்து நிறையா பேர் உங்கள் உருவத்தில் இருக்காரு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் காட்டுற அன்பு தான் அவ்வளோ என்னை தாக்குது. அந்த மாதிரி இவர் சாரோட வைஃப் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம். அவங்க வந்து கொடுத்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அங்கேருந்து சார் திரும்பவும் எனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அதுக்கு முதல் காரணம் குத்துக்கெல்லாம் டொகன்ருக்காரு பாருங்க, மிலிட்டரி ஆஃபீஸர் பார்க்கதாங்க அப்படி அந்த மனுஷன். உண்மையிலேயே என்னோடய ரிஃப்ளெக்ஷன் நான் சொல்லுவேன் சார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தப்புனா தப்பு, அந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் இண்டஸ்ட்ரியில் 10 வருஷம் இருந்ததில் நான் அவரை மாதிரி மனுஷன் பார்த்ததே இல்லைங்க உண்மையிலேயே. அதுக்கு பெரிய ஆக்ஸ் ஆஃப் சார். திரும்ப சொல்கிறேன், உங்களை மாதிரி 100 பேர் இருந்தாங்கன்னா நம்ம பண்ணுற உலகம், இந்த உலகமும் நம்ம பண்ணுற தொழிலும் வாழ்க்கையும் அமோகமாக இருக்கும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என் லைஃப்பில் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ சார் மூலியமாக திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சாரை மீட் பண்ணுறதுக்கு, அங்கேருந்து எங்கள் பயணம் ஆரம்பிச்சிது. ஹரி பயந்துட்டேன், இவர் எப்படி இவரை வச்சு என்னை என்ன பண்ணுவார். கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க, எனக்கு கதை பிடிக்கலன்னா தூங்கிடுவேன் கதை கேட்கும்போது. அந்த மாதிரி நான் பெருமைக்கு சொல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கதை கேட்டேன், 40 கதையில் நான் தூங்கிட்டேன். நான் தூங்காத ஒரு கதை ஹரி சொன்ன ஒரு கதை, நான் வந்துட்டு ப்ரோ நான் அந்த கதையில் தூங்கலை, கண்டிப்பாக இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிச்சது. என்ன சொல்ல போகிறாய், அகெயின் படம் பண்ணுறதும் சரி, சும்மா டைரக்டர் ஓகே, ப்ரொடியூசர் ஓகே, சினிமோகிராஃபர் ஓகே அப்படின்ட்டுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, பெரிய ஒரு பில்லர் இருக்கணும். அந்த கதை கேட்டோன்னே யார் மியூசிக்னு தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன், எனக்கு வந்துட்டு பெருசாக இருக்கணும். ஏன்னா ஒரு மியூசிக் இட்ஸ் அ வைட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. விவேக் மோவின் அப்படின்னாங்க,
I was very convinced. Yena, big fan of you both guys, Vic and Mervin. Neenga kudutha albums ellam vera level. So yen first padathukku ellam varudengirathu idu nana sketch polla idu kadavala pota or sketch ellam ammanjichu enak appadi appadi exactly kadavaloda setting na idu. ஸோ எல்லாமே அப்படி அமைஞ்சுது. ஸோ ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்து பண்ணேன். நான் எனக்கும் ஹரிக்கும் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் அவர்கிட்ட போய் லூஸ் மாதிரி வளருவேன், ஹரி இந்த படம் நல்ல இல்லைன்னா நான் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் ஹரி அப்படிம்பேன். அவர் யாரா நீ அப்படிம்பாரு என்கிட்ட. ஆமாம் ஹரி வந்துட்டு நான் அப்படி தான் என் படத்தையே அப்படி தான். ஏன்னா நான் அந்த 10 வருஷத்தில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருப்பேன், அதில் ஏமாற்றங்கள் நிறையா பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், என்ன எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோனில் கூட சினிமா எடுப்பாங்கிறது எனக்கு அப்போ தெரியலங்க. வா படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணும்போது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியாமல் அப்போ தான் கற்றுப்போம் என்ன நான் ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதை பார்த்து எதுவுமே நடக்காது. படமாக இருக்கும்போது நமக்கே பார்த்து ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் ஹரிக்கிட்ட ப்ரெஷர் போட்டே இருப்பேன். என் படம் இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், தயவு செஞ்சு அதை பண்ணி கொடுங்க, இல்லைனா அப்புறம் அப்புறம் பாருங்க நான் கோச்சுப்பேன்னு சொல்லி நிறைய சண்டை போடுவேன். அவர் பாப்பர் ப்ரோ இருங்க ப்ரோ வரும் ப்ரோ ப்ளீஸ். அவர் அடிக்கடி எங்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அப்படிம்பாரு. ஏன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் என்ன நம்பி வந்து ஏன்னா பணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதை விட ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த அன்பு நீ காட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் திரும்ப உங்களை அடிக்கணும் இல்லையா. அதை அடிக்கிறதுக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணுமோ அத்தனை நான் பண்ணேன். அதுக்கு எல்லாருமே எங்கள் இங்கே இருக்க அத்தனை பேரும் சரி, அவங்க அத்தனை பேர்த்தோட எஃபர்ட் இதில் இருக்க அத்தனை பேர் அவங்களோட முழு உழைப்பு போட்டிருக்காங்க. ஃப்ரம் த ப்ரொடியூசர், வந்து ப்ரொடியூசர் மட்டும் கிடையாதுங்க, இந்த கதையில் A to Z, அதாவது கதையை ஒர்க்லேருந்து மியூசிக்லேருந்து ஒவ்வொன்றா ஒரு ஒரு விஷயமா உட்காந்து உட்காந்து மனுஷன் வேலை பண்ண அப்படிங்க. நான் கேட்பேன் சார் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு நீங்கள் காசு கொடுத்துட்டு போயிடலாம் இல்லை, கிடையாதுங்க. இரவா பகலாம் இவரும் உட்காந்து வேலை செஞ்சார். இன்றைக்கி வரைக்கும், அதாவது டில் நவ், இப்போ வரைக்கும் அவர் உழைச்சிட்டே தான் இருக்கார் இந்த மனுஷன். தேங்க்யூ சார். இந்த படம் வந்து என் லைஃப்பில் திரும்ப சொல்கிறேன், 100 படம் 1000 படம் எனக்கு ஆசை இல்லை சார், இந்த 1 படம் எனக்கு கொடுத்துட்டீங்க. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். இதை விட லைஃப்பில் எனக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அண்ட் என்னோடய டீம் பற்றி சொல்லணுன்னா, ஃப்ரம் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லிரிசிஸ்டாக இருக்கட்டும், மதியும் சரி, எடிட்டிங்கில் ஒவ்வொரு வாட்டி கூப்பிட்டு ப்ரோ இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணி பண்ணி காட்டுவார். அவ்வளோ விஷயம் எனக்கு நான் கற்றுக்கிட்ட மதிக்கிட்டு இருந்து. அண்ட் அவர் எனக்கு ஃபேவரட்டான ஒரு எடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணவர், அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தை அவ்வளோ கிராண்டியராக காட்டியிருக்காரு, தேங்க்யூ சார். இந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, படம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது சார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அகெயின் கீர்த்தி கலக்கிட்டீங்க, ஹோல் காஸ்டியூம்ஸ் க்ரூவாகவே எல்லாத்துக்கும், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு புகழோடது அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவன் பாருங்க, அவன்லாம் பாருங்கள், ஏதோ போயிட்டு அப்படியே டவலை கட்டி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், ஆனால் இந்த படத்தில் நீங்கள் அவனை அழகாக காட்டியிருக்கீங்க. அப்சர் வந்துட்டு டான்ஸில் வந்துட்டு நான் கோரியோகிராஃபர் அவன் கோரியோகிராஃபரான சண்டை இருக்கும். ரொம்ப சில்லான பர்சன், வெரி டெடிக்கேட்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் இருக்கணும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்சர். அண்ட் மியூசிக் 247 இந்த படத்தோட மியூசிக் லேபிளில் இருந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் திஸ். அண்ட் நான் நிறைய பேர் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோடய இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் வந்துட்டு பெரிய ஃபேன் சொல்லிக்கிறதுனா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் நான் பெருசாக பார்க்குறது சிம்பு, அவர் தான் சிம்பு சார். கால் பண்ணி சொன்னார், ஐம் வெரி சாரிடா பாம்பு போகணும் அப்படின்னு சொல்லி, அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மனுஷன் எனக்கு கால் பண்ணி பேசின எந்த அவசியம் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணி அவ்வளோ அன்பு காட்டினார் எனக்கு, தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ அடி வாங்கினாலும் திரும்ப வந்து நிப்பண்டா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிவானா சிவகார்த்திகேயனா எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப 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 இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண மனுஷன் எப்படி மேலே வரலாங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அவர் நினச்சி நான் எடுத்தேன். இந்த மாதிரி நான் என் எஃபர்ட் இருந்து என் ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு போயிடலாங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். நான் என்னை மாதிரி நிறைய பேர்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, நான் வந்துட்டேன் என்னை மாதிரி நிறைய பேர் வருவாங்க நான் உங்களை பார்த்து, தேங்க்யூ ஸோ மச் நான். அண்ட் அதே மாதிரி படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற பீப்புள் அப்படின்னு பார்த்தா சூர்யா சார், அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் கொடுக்குறாரு. அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும், சே இந்த மாதிரி ஸ்கிரிப்டெலாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்தளவுக்கு எடுத்து அவ்வளோ டெடிக்கேட்டாக பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர்.
அண்ட் வேறு யார், நிறைய பேர் இருக்காங்க, சொல்லிட்டே இருக்கணும். இங்கே இருக்க அத்தனை பேரும் சரி, எனக்காக வந்த கூட்டம், எனக்காக வந்தவங்க, எனக்கு பிடிச்சவங்க, நான் நல்லாயிருக்கும்னு நினச்சவங்க, அவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ.